சேலத்தில் அதிமுக மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் தொடங்கப்பட்ட இலவச தையல் பயிற்சி மையத்தில் பயிற்சி முடித்த பெண்களுக்கு கழக பொதுச்செயலர் எடப்பாடி கே பழனிசாமி சான்றிதழ் வழங்கினார். கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், இந்த பயிற்சி பற்றிய விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் மணிபாரதி. ஏழை மகளிர் தொழில் பயிற்சி பெற்று சுய தொழில் தொடங்கி வாழ்வில் பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக சேலம் மாநகர் மாவட்ட கழகம் அதிமுக சார்பில் கடந்த 2022 சேலம் மாநகர் உட்பட்ட மையனூர் பகுதியில் அம்மா இலவச தையல் பயிற்சி நிலையம் தொடங்கப்பட்டது. இதில் வந்து ஒவ்வொரு குழுவிலும் கிட்டத்தட்ட 30 பெண்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 மாதங்கள் தொடர்ந்து 4 மாதங்கள் அவர்களுக்கு வந்து சிறந்த வல்லுநர்களை கொண்டு தையல் நுணுக்கமான தையல் பயிற்சியும் அதில் புதிய அதாவது நவீன ரக ஆடை வடிவமைப்பு முறையிலும் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த வகையில் பார்க்கும்போது 4 மாத பயிற்சி முடித்த ஏற்கனவே 3 குழுவினர்கள் பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களிடம் சான்றிதழ் பெற்று சென்றிருக்கிறார்கள். இந்த இன்றைய தினம் 4வது சேர்க்கையில் பயிற்சி முடித்த 30 மகளிருக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வின் போது தையல் பயிற்சி முடித்த 30 மகளிர்களுக்கு கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சான்றிதழ் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அதே போன்று 5வது சேர்க்கையில் புதிதாக சேர்ந்துள்ள 30 பெண்களுக்கு அவர்கள் சிறப்பாக பயிற்சி பெற வேண்டும் என்று பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்தும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் வெங்கடாஜலம், தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே செல்வராஜ் மற்றும் பகுதி கழக நிர்வாகிகள், வட்டக்கழக நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். மணிபாரதி. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.